டபுள் மீனிங்ல பேசுவது. அந்த பெண் வந்து என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னா, நான் ஒன்ன சொல்லல, உனக்கு தான் கெட்ட மனசு, நான் வேற ஏதோ சொன்னேன், நீ தப்பா நினைச்சுக்கிற அப்படிங்கறதெல்லாம். எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, எனக்கு ஒண்ணு அதை பத்தி, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். இது வந்து நிறைய சொல்றீங்க, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மோசமான விஷயம்னு. நான் என்ன சொல்கிறேன், மோசமான விஷயம்னு தெரியுது இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே போனாலும் போகலைன்னாலும் நாளைக்கு அந்த மோசமான அரசியல்வாதிகள் எடுக்கிற மோசமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையையும் பாதிக்கும், உங்கள் குழந்தைகளையும் பாதிக்கும்ங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாமா? காதலித்து திருமணம் செய்தால் கொலை, காதலிக்க மறுத்தால் கொலை, அது இன்னொரு பக்கம். அது எங்கேருந்து வருது? நான் காதலிக்கிற பெண் என்னை திரும்ப காதலித்துத்தான் ஆக வேண்டும். லோக்கல் போலீஸ் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி சிபிசிஐடியிடம் கொடு அப்படின்னு நாங்கெல்லாம் ஃபைட் பண்ணி சிபிசிஐடிக்கு அது போச்சு. சிபிசிஐடி என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்னா, தலித் இளைஞர்களையே கூப்பிட்டு நீங்க தான் இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு எழுதி கொடுங்க என்று அவர்களை நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து பெற முயற்சிப்பதாக ஒரு தகவல். பிரமாதமா விளம்பரம் பண்றாங்க, பிரஸ்டீஜியஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு. நான் பள்ளிக்கூட பேரை சொல்ல, நீங்க எல்லாம் பேப்பர் படிச்சிருந்தா தெரியும், சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல ஓஹோன்னு பேர் வாங்கின பல கல்வி நிலையங்கள்ல அங்கு பெண் குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுவதுங்கிறது ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவதற்காக போராட்டம். சட்டம் வந்த பிறகு அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதற்கான போராட்டம். விமன்ஸ் கமிஷன் சேர்பர்சனும் ஜஸ்டிஸ் விமலாவும் சொன்னாங்க, ஃபீல்டு அனுபவங்கள் நிறைய நான் வந்து பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு நாள்லாம் போதாது, 20 நிமிஷமெல்லாம் போதாது. பல்வேறு பிரச்சனைகள், ஒவ்வொரு வழக்கிலையும் நம்ம வந்து ஈடுபடும் போது எவ்வளவு தடை கற்கள், விக்டிம் சந்திக்க வேண்டிய தடைகள், அதில் வந்து தலையீடு செய்யக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் அல்லது பெண்கள் அமைப்புகள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கேஸை பற்றியும் நம்ம சொல்ல முடியும். அதனால் வழக்குகளுக்குள்ளே நான் பெருசாக போகலை. இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பழைய சில போக்குகள், ஓல்டு ட்ரெண்ட்ஸும் கண்டினியூ ஆகுது, சில புதிய ட்ரெண்ட்ஸும் எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பின்னால் ஒரு ஆணாதிக்க நுண் அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து பாலிடிக்ஸ்னு சொன்னால் அரசியல் கட்சிகள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள், அவர்கள் பேசுவது நடவடிக்கை எடுப்பது, அதுதான் பாலிடிக்ஸ்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து பல்வேறு விதமான பாலிடிக்ஸுங்கிறது இருக்குது. இப்போ இந்த நுண் அரசியல் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு எதிரான ஆணாதிக்க கருத்துக்களை, மதிப்பீடுகளை எல்லா இடங்களிலும் முன்வைப்பது, அந்த கண்ணாடியை அணிந்து கொண்டுதான் விஷயங்களை பார்ப்பது அல்லது தீர்ப்புகளை சொல்வது அப்படிங்கிற முறையில் இருக்குது. அதனால் நம்ம வந்து கேசஸை சிங்கிள் அவுட் பண்ணி பார்ப்பது அல்லது வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஐசோலேட் செய்து பார்ப்பதுங்கிறது உதவாது. ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன விதமான ட்ரெண்டுனா, இப்போ வந்து பள்ளிகளில் பாலியல் சீண்டல் அநேகமாக ஆசிரியர்கள் மூலமாக, ஆண் ஆசிரியர்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு துன்புறுத்தலுக்கு உள்ளாவது நடக்குது. பிரமாதமாக விளம்பரம் பண்ணுறாங்க, பிரஸ்டீஜியஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு. நான் பள்ளிக்கூட பேரை சொல்ல, நீங்கள் எல்லாம் பேப்பர் படிச்சிருந்தா தெரியும், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் ஓஹோன்னு பேர் வாங்கின பல கல்வி நிலையங்களில் அங்கு பெண் குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுவதுங்கிறது வருது. அப்போ பள்ளிக்கூடத்தில் இப்படி நடக்கும்போது, வகுப்பறையில் நடக்கும்போது இதை எங்கு சொல்வதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எல்லா இடங்கள்லையும் வந்து மேண்டேட்ரியாக கவுன்சிலர்ஸ் போடுங்கன்னு பெரும்பாடாக நாங்கள் பேசுகிறோம், ஆனால் அப்படி எல்லா இடங்கள்லையும் நடக்கிறது கிடையாது. அப்போ இதை வீட்டில் போய் சொன்னால் பல பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ வாய் மூடிட்டு போம்பாங்க, இல்லைன்னா நீ பள்ளிக்கூடத்துக்கே என்னமே போகாத, நீ போகிறதுனால தானே இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். உண்மையிலேயே அந்த குழந்தையினுடைய புரிந்தும் புரியாமலும் இருக்கக்கூடிய மன உணர்வுகள், மன உளைச்சல், அதற்கான தீர்வு, இதற்கான ஏற்பாடு வந்து கல்வி நிலையங்களில் தேவைப்படுகிறது. பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கக்கூடிய சட்டம், ஏற்கனவே அது விசாகா தீர்ப்புங்கிற பேரில் சுப்ரீம் கோர்ட் மூலமாக வந்தது, 2013 அது சட்டமானது. கல்வி நிலையங்களுக்கும் அது பொருந்துங்கிறது இருக்குது. இப்போ நம்ம பேசுகிற பல விஷயங்கள் வந்து மகளிராணிய தலைவர் அவங்க வந்து மனசுக்குள்ளே உள்வாங்குவாங்கங்கிற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து சட்ட ரீதியான விமென்ஸ் கமிஷன் வந்து கூடுதலாக தலையிட முடியும். அதனால் வந்து மேண்டேட்ரி கவுன்சிலர்ஸ்
கல்வி நிலையங்களில் போடுவது, அதே போல இந்த கமிட்டிகள் உள் புகார் கமிட்டிகள் எல்லா இடங்களிலும் அமைப்பது, கல்லூரி வளாகங்கள் உட்பட பள்ளி வளாகங்கள் உட்பட அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் கல்வி நிலையங்களுக்குள் நடப்பது அல்லது காவல் நிலையத்தில் நடப்பது, இதையெல்லாம் வந்து கஸ்டோடியல் கிரைம்னு நம்ம சொல்கிறோம். கிரைம் இன் கஸ்டடி, கஸ்டோடியன்ஸால் கமிட் பண்ணக்கூடிய குற்றங்கள். யாரோ குற்றம் செய்வதுங்கிறது ஒன்று, ஆனால் எங்கு நம்முடைய குழந்தை போனால் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி நாம் அனுப்புகிறோமோ, அது வந்து காவல் நிலைய புகார் கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது கல்வி நிலையங்களாக இருக்கலாம், அல்லது மருத்துவமனையில் நோயாளியாக உள்நோயாளியாக சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய சமயமாக இருக்கலாம், அல்லது மத நிறுவனங்கள் அவர்கள் நடத்தக்கூடிய பல்வேறு விடுதிகளுக்கு நாம் போவது, ஷெல்டர் ஹோம் அதில் போவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம போகிறோம். ஆனால் இப்படி போகும்போது நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஆட்களே நம்மை பாலியல் சீண்டல் அல்லது பாலியல் வல்லுறவு செய்யும் போது அதெல்லாம் கஸ்டோடியல் கிரைம் என்பதாக கருதப்படுகிறது. அதுக்கெல்லாம் வந்து கூடுதல் தண்டனை உண்டு, அதை வந்து ஒரு அக்ரவேட்டட் கிரைமாக பார்க்க வேண்டும்னு பல்வேறு விதமான சட்டங்கள் சொல்கிறது. அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடும்போது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சட்டம் முதல்ல தெரியுமாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்போவுமே புதிய சட்டங்கள் வரும்போது அந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை சமூகத்துக்கும் ஏற்படுத்தணும். அப்போ தான் வந்து இது குற்றம், இதுக்கு நம்ம போய் புகார் பண்ணலாங்கிற உணர்வு வந்து சமூகத்துக்கு வரும். அடுத்து இந்த குற்றம் என்று வந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையோ அல்லது ப்ராசிக்யூஷன் பிபி அல்லது ஏபிபி அரசு தரப்பு வழக்கறிஞர், அடுத்தது வந்து ஜுடிஷியரி தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள், அப்போ இவர்களுக்கு அந்த சட்டத்தினுடைய தன்மை முழுமையாக புரிந்திருந்தால்தான் நல்ல முறையில் இதற்கான தீர்வுங்கிறது வரும். அப்போ இந்த விஷயத்தில் குறைபாடு இருந்தது என்று சொன்னால், சட்டமே முறையாக தெரியவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வழியில்லை. இப்போ இந்த மாதிரியான ஷெல்டர் ஹோம்ஸில் நடக்கிறது ரொம்ப பயங்கரமாக வருது. இப்போ கூட விழுப்புரம் மாவட்டத்தில் அன்பு ஜோதிங்கிற ஒரு ஷெல்டர் ஹோம், ஒரு 17 வருஷமாக பர்மிஷனே வாங்காமல் ஒரு ஷெல்டர் ஹோம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா நமக்கெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ அதை அனுமதி இல்லாமல் அதை செயல்பட அனுமதித்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கைங்கிறது உள்பட நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அங்கு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு போதைப்பொருள் கொடுக்கப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும், மாடு மேய்ப்பது அல்லது எல்லா விதமான உடல் ரீதியான அப்படிப்பட்ட பணிகள், அதை செய்ய மறுத்தால் சங்கிலியால் பிணைப்பது, அந்த ஷெல்டர் ஹோம் ஓனர் வந்து குரங்கு வளர்க்குறாராம், அதில் வந்து ரெண்டு குரங்கை விட்டு இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்களையெல்லாம் கடிக்க விடுவது. அங்கே இருக்கிற சில பேர் வந்து குரங்கு கடியால் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே போல் கடத்தப்படுவது, ஹியூமன் டிராஃபிக்கிங், இது பூரா நடக்குது. கடைசியில் பார்த்தா அனுமதி இல்லைங்கிறாங்க. எப்படி அனுமதி இல்லாமல் ஒரு ஹோம் 17 வருஷமாக 18 வருஷமாக நடக்க முடியும்? பல்வேறு மாநிலங்களில் கிளைகள் வேறு இருக்குது இந்த ஹோம்க்கு, கிளைகள் இங்கேருந்து அங்கே அனுப்புறது, அங்கேருந்து அங்கே அனுப்புறது. அதனால் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், எல்லாரையும் வந்து எல்லா நேரத்துலையும் ஏமாற்ற முடியாது, சில நேரம்தான் ஏமாற்ற முடியும். ஆனால் 18 வருஷமாக எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து கஸ்டோடியல் கிரைம், இந்த மாதிரியான ஷெல்டர் ஹோம்ஸ் வந்து அனுமதி பெற்று நடக்க வேண்டும், அதை வந்து மாதா மாதம் சமூக நலத்துறை கண்காணிக்க வேண்டும், அல்லது மனநலம் குன்றியவர்களுக்கான ஹோம் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹோம்னா அந்த நலத்துறை கண்காணிக்கணும். சட்டங்கள்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது மிக மோசமான நிலைமையில் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் சாதி ஆணவ கொலைகள், ஆனர் கிரைம்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குது. இப்போ இதை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டங்கள் வந்தால் மட்டும் போதாது. ஏன்னா அந்த சாதிங்கிற உணர்வு வந்து பல நூறாண்டுகளாக அனைவருடைய மனதிலும் ஆழமாக ஆணி அடித்து பதிந்திருக்கக்கூடிய விஷயம், அதை வந்து சட்டம் போட்டு மட்டும் மாற்ற முடியாது. இப்போ வந்து வேறு சாதியில் திருமணம் செய்து கொண்ட தன்னுடைய வீட்டு பெண்ணை, தங்கையை, அக்காவை வெட்டி கொலை செய்துவிட்டு பெருமையோடு சிறைக்கு போகிற சகோதரர்கள் உண்டு, மாமாக்கள் உண்டு. அந்த ஒட்டுமொத்த சாதியே
அவருடைய ஜாமீனுக்கு அல்லது அவருடைய வழக்கை எடுத்து நடத்துவதற்கு நிதி சேகரித்து அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறாங்க. அப்போ நடந்தது ஒரு குற்றம், கிரிமினல் அஃபென்ஸுங்கிறது இவங்க மனசுக்கு வருவதே கிடையாது. அப்போ அந்த சாதிய உணர்வை அட்டாக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆனர் கிரைம்ஸை மட்டும் எப்படி பேச முடியும்? நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் பல்வேறு அம்சங்களோடு இன்டர் கனெக்டட் என்கிற அந்த கான்செப்டை முன்வைப்பதற்காகத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால் ஒவ்வொன்றத்துக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இருக்கிறது. இது வந்து சாதி அரசியல். அப்போ வந்து சாதி அரசியலை தகர்க்காமல், சாதி அரசியலை நம்ம வந்து அட்டாக் பண்ணாமல், சாதி ஆணவ குற்றங்களுக்கு ஆனர் கிரைம்ஸ்க்கான, டிஸ்ஆனர் கிரைம்ஸ்க்கான தீர்வை நோக்கி போக முடியாது. இது வந்து காதலித்து திருமணம் செய்தால் கொலை, காதலிக்க மறுத்தால் கொலை, அது இன்னொரு பக்கம். அது எங்கேருந்து வருது? நான் காதலிக்கிற பெண் என்னை திரும்ப காதலித்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் எனக்கு கிடைக்காத இந்த பெண் இன்னொருவருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆணாதிக்க உணர்வு தான். பெண்ணை ஒரு ப்ராப்பர்ட்டியாக, உடமையாக பார்க்கக்கூடிய பார்வை. எனக்கு வர வேண்டியது இன்னொருவருக்கு போகக்கூடாது. அப்போ காதல்ங்கிறது வந்து பரஸ்பரம் இருவருடைய மனதிலும் இயல்பாக முளைத்தழ வேண்டிய உணர்வுங்கிறது இங்கு மறைந்து போய் மங்கி போய் ஆணாதிக்க அடிப்படையில் நான் காதலிக்கிறேன், ஆகவே நீ காதலிச்சு தான் ஆகணும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் சட்டம் போட்டு நம்ம வந்து தடுக்க முயற்சி பண்ணலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த பெண் என்று சொன்னால் அவள் ஆணின் உடைமை என்கிற அந்த பார்வையை ஒரு கருத்தியல் ரீதியாக, ஐடியாலஜிக்கலாக நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணாமல் இந்த அஃபென்ஸை மட்டும் பேசினா முழுமையாக பயன் இருக்காது. அதனால தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறேன். அதே போல் இப்போ சமீபத்தில் தமிழகத்தில் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் அன்னவாசல் தாலுக்கா வேங்கை வயல், அங்கே தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டி, அதில் வந்து மனித மலம் கலக்கப்பட்டது. யாருக்கும் தெரியாது, குழந்தைகள் அந்த தண்ணீரை வைத்து சமைத்த உணவை சாப்பிட்டு எல்லாத்துக்கும் வயிற்றுப்போக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, பெரியவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறம் ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த குடிநீர் தொட்டியில் இதெல்லாம் கலந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் அரெஸ்ட் இல்லை. லோக்கல் போலீஸ் ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்லி சிபிசிஐடியிடம் கொடு அப்படின்னு நாங்கள்லாம் ஃபைட் பண்ணி சிபிசிஐடிக்கு அது போச்சு. இப்போ சிபிசிஐடி என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்னா, தலித் இளைஞர்களையே கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு எழுதி கொடுங்க என்று அவர்களை நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து பெற முயற்சிப்பதாக ஒரு தகவல். அப்போ இந்த விக்டிமையே விக்டிமைஸ் பண்ணுவது அப்படிங்கிறத சொல்லுவோம். கிட்டத்தட்ட இதில் பாதிக்கப்பட்ட அவங்களில் யாரையாவது மற்றவர்கள் இதற்கு பயன்படுத்தி இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த சாதி அந்த சாதி அல்ல, குற்றம் யார் செய்திருந்தாலும் கைது செய்யுங்கள். ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ண முடியலை, சிலரை வேண்டுமென்றே பொய்யாக நீ எழுதி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நிர்பந்தம் செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதிய ரீதியான பாகுபாடு அத்தனை பேருடைய மனதிலும் இருக்கிறது. ஏதோ கிராமப்புறத்தில், ஒரு குக்கிராமத்தில் பின்தங்கிய இடத்தில் மட்டும் இருக்கிறது என்று பார்க்க முடியாது. நாம் கான்ஷியஸாக சாதிய உணர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்முடைய மனதிற்குள்ளும் நடத்தாவிட்டால் இதில் நமக்கு தீர்வுங்கிறது கஷ்டம். அப்போ வேங்கை வயல் மாதிரியான விஷயங்கள், இதுக்கு முன்னால் லால்குடியில் திண்ணியம் என்கிற ஊரில் ஒரு தலித் இளைஞனுடைய வாயில் மனித மலத்தை திணித்த கொடுமை நடந்தது. புதுக்கோட்டையில் குளத்து நாயக்கன் பட்டி நாங்கள்லாம் போய் பெருசாக ஃபைட் பண்ணோம். வெயில் காலம் வந்தவுடனே இதர சாதி மக்கள் பயன்படுத்துகிற கிணத்துல தண்ணி வத்திருச்சு, தலித் மக்கள் பயன்படுத்துகிற கிணறுல தண்ணி ஊறுது, நமக்கு அது எதுக்காகன்னு தெரில. அதனால் கோபப்பட்டு அந்த கிணற்றில் ஒரு சிலர் வந்து சிறுநீர் கழித்து அந்த கிணற்று தண்ணியை மாசுபடுத்திய அந்த விஷயம். இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்களை கைது செய்ய வைக்க எத்தனை போராட்டங்கிறீங்க? இப்போ ஜஸ்டிஸ் விமலா வந்து ரெண்டையுமே சொன்னாங்க, சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு. இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து பார்த்து எங்களுக்கு அப்படியே சலிச்சே போச்சு. அதனால் உங்களை போன்றவர்கள் அடுத்த இளைய தலைமுறை இதில் வந்து கோபப்பட வேண்டும், ரௌத்ரம் பழகுன்னு பாரதியார் சொன்னது. வீட்டில் ஏதோ பிரச்சனைங்கிறதுனால கோபப்படுங்கிறதில்ல, சமூக அநீதிகளை எதிர்த்து கோபத்தை பழக வேண்டும் என்கிறார்.
ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள்லாம் வந்தால் தான் சமூகத்திற்கு ஒரு விடிவு காலம்ங்கிறது வரும். அப்போ இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை களத்தில் இறங்கி எதிர்க்கும் போது எண்ணற்ற அவதூறுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு, எண்ணற்ற தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவதற்காக போராட்டம், சட்டம் வந்த பிறகு அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதற்கான போராட்டம். இப்போ இந்த மாதிரியான போராட்டங்களில் முற்போக்கான அமைப்புகள் தான் இன்றைக்கும் களத்தில் இருக்காங்க. நீங்கள் வந்து சாதிய பிரச்சனைக்கெல்லாம் அப்படியெல்லாம் எல்லா அரசியல் கட்சிகளும் வர்றது கிடையாது, சாதிய பிரச்சனைக்கு எல்லா அமைப்புகளும் வருவது கிடையாது. ஏன்னா நாளைக்கு தேர்தலில் ஓட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ சாதி ஆணவ கொலைகளை தடுக்க ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும்ங்கிற குரலை நீண்ட காலமாக எங்களை போன்ற அமைப்புகள், இடதுசாரி அரசியல் கட்சிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு கொண்டு வரல, மாநில அரசு அது கொண்டு வர முடியும். முதலமைச்சரை கூட நேராக சந்தித்து அப்படி ஒரு மனுவையும் கொடுத்துருக்கிறோம், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அதனால் சாதி என்பது தேர்தலோடு வாக்குகளோடு இணைந்து வருகிற விஷயமாக இருக்கிறது. ஒரு தேர்தல்னு வந்ததுன்னா காஸ்ட் கன்சாலிடேஷன் என்பது இதோடு இணைந்து வருகிறது. அதனால் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தலையீடு செய்வது கிடையாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பாலிட்டிக்ஸை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒரு தலைவர் மிகச் சிறப்பாக பேசுகிறார், வசீகரமாக பேசுகிறார், வாக்குறுதிகளை அள்ளித்தெளிக்கிறார் என்பதல்ல பிரச்சனை. அவர் கையில் அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த காலத்தில் அவர் சொன்னதையெல்லாம் இன்றைக்கு செய்கிறாரா, அவர் பேசுகிற விஷயங்களை அவருடைய குடும்பத்திற்குள் நடைமுறைப்படுத்துகிறாரா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதெல்லாம் சேர்ந்தது தான் அரசியல் என்பதை இன்றைய இளைய தலைமுறை பார்க்க வேண்டும்ங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்புறம் விக்டிமைசேஷன் என்று சொல்லும்போது அது வந்து பாலியல் வன்முறை சம்பந்தமான விஷயம் மட்டுமல்ல, பொருளாதார வன்முறையால் பாதிக்கப்படுகிற அந்த பாதிப்பும் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் முதியோர் பென்ஷனுங்கிறது பெரிய அளவில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து சில போகஸான தகுதி இல்லாதவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படுகிறதுங்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் பெரும்பகுதி தகுதி உள்ளவர்களுக்கு அந்த பென்ஷன் போகுது. நீங்கள் ஓஏபியில் வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் தான் மகன் மகள் மத்தியில் அல்லது மருமகள் மத்தியில் ஓரளவுக்கு அந்தஸ்தோடு முதியவர்கள் வாழ்வதற்கு வழிகோலுகிற ஏற்பாடு அந்த முதியோர் பென்ஷன் தான். ஆனால் அது இன்றைக்கு பல இடங்களில் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அப்போ அதுவும் ஒரு விதமான விக்டிமைசேஷன் தான். கிராமப்புறங்களில் இன்றைக்கு சோறு போடுகிற திட்டம் என்பது 100 நாள் வேலை திட்டம், அதற்கான ஒதுக்கீடு இப்போ யூனியன் பட்ஜெட் வந்தது, அதற்கான ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட 33% வெட்டப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன? இப்போவே 100 நாள் ஒரு குடும்பத்துக்கு கிடைப்பது கிடையாது, 45 நாள் 50 நாள் தான் ஒதுக்கீடு. 1/3 அங்கே கட்டாச்சுன்னு சொன்னால் மாநிலங்களில் அந்த வேலை வாய்ப்பு வேலை நாட்கள் என்பது 20-25 நாளை தாண்டாது. ஒரு நாளைக்கு 281 ரூபாய் சட்டக்கூலி, பல இடங்களில் அதுவே கிடைக்கிறது இல்லை. 200 ரூபாய் கிடைச்சா கூட அது எதேஷ்டம்ங்கிற மாதிரி தான் கிராமப்புற பெண்கள். ஏன்னா 80% கிட்டத்தட்ட அதில் வேலை செய்யக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது கிராமப்புறத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டம் பாழ்படுத்தப்படுவது, சீர்குலைக்கப்படுவது என்பது விமலா அவர்கள் கூறிய பொருளாதார சுதந்திரம், சுதந்திரம் அளவுக்கு ஒன்று இதில் இல்லைன்னா கூட மற்றவங்களை நம்பி இருக்க வேண்டாம், நாம் சொந்தக்காலில் நிற்க முடியும் என்ற உணர்வு கிராமப்புற பெண்களுக்கு ஏற்பட்டதை இந்த பட்ஜெட்டில் அது சுருக்கப்பட்ட விதம் என்பது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு சட்டம் கொண்டு வரப்படும் போதும் அதை ஒட்டிய விவாதங்கள் நிறைய நடக்குது. பல சமயங்களில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சட்டம், ஆண் பெண் சம்பந்தப்பட்ட சட்டம், இந்த சட்டங்கள்லாம் வரும்போது திடுதுப்புன்னு ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது பிரயோஜனப்படாது. அந்த சட்டத்தை சமூகம் ஏற்கக்கூடிய விதத்தில் சமூகத்தினுடைய மைண்ட் செட்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான ஒரு முயற்சி அரசு தரப்பில் ஒரு கேம்பெயின் என்பது கண்டிப்பாக தேவை. இப்போ குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இது வந்தபோது எவ்வளவு எதிர்ப்புங்கிறீங்க? அதில் வந்து ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் சொன்னார், நான் என்னுடைய மனைவியை வந்து செல்லமா கருப்பி இங்கே வான்னு கூப்பிடுவேன், குண்டு பூசணி இங்கே வான்னு கூப்பிடுவேன், இந்த சட்டமெல்லாம் வந்து அவள் கேஸ் கொடுத்தானா அப்புறம் நான் மாட்டிடுவேன் போல இருக்கே அப்படின்னாரு. ஆமாம், ஏன்னா நீங்கள் செல்லமா கூப்பிடுறீங்க, அவங்களும் அதை செல்லமா எடுத்துக்கிட்டாங்கன்னா புகாரே வராது.
அவங்க விருப்பத்துக்கு விரோதமாக நீங்கள் செல்லம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அவங்க அஃபென்ஸ்னாங்கன்னா அது அஃபென்ஸ் தான். அதனால் இந்த சட்டம் வர்றதுக்குள்ளே என்னெல்லாம் வந்தது, அரசாங்கம் வீட்டுக்குள் எட்டி பார்க்க முடியுமா, அரசாங்கம் எங்கள் பெட்ரூமில் எட்டி பார்க்க முடியுமா, இதெல்லாம் என்ன ஏற்பாடு ஆய்வுன்னு வந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் பெண்கள் அமைப்புகளும் ஜனநாயக அமைப்புகளும் பல பத்தாண்டுகள் இதுக்கான ஃபைட்டு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த சட்டமே என்னன்னு தெரியலங்கிறீங்க, மனசு நிஜமாகவே வலிக்குது. எத்தனை வருஷம் இதுக்காக ஃபீல்டில் நின்று இருப்போம், வெயிலில் காஞ்சிருப்போம், மழையில் நனைஞ்சிருப்போம், அப்படியெல்லாம் போராடி கொண்டு வந்த சட்டங்கள். அப்போ அந்த சட்டம் வரும்போது பெண்ணை பற்றிய அந்த பிற்போக்கான பார்வை அதற்கு தடையாக வந்தது. கருத்தியல் ரீதியாக அந்த தடையை உடைத்துத்தான் அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி அதை கொண்டு வந்தோம். அதே போல பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல், அந்த சட்டம் வருவதற்கும் ஏராளமான பிரச்சனைகள் என்பது வந்தது. டபுள் மீனிங்ல பேசுவது, அந்த பெண் வந்து என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னா, நான் ஒன்றும் சொல்லலை, உனக்கு தான் கெட்ட மனசு, நான் வேற ஏதோ சொன்னேன், நீ தப்பாக நினச்சிக்கிற அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இந்த சட்டம் வந்த பிறகு இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுங்கிறதுக்கான சட்ட விளக்கம்ங்கிறது, இந்த நான் அதைத்தான் நினச்சி பேசினேன், நீ தப்பாக நினச்சிக்கிட்ட அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் ஒரு வழியாக தகர்த்து அன்வெல்கம் செக்ஷுவல் ரிமார்க்ஸ். அன்வெல்கம்னா என்ன, வெல்கம் பண்ணுவதா அன்வெல்கம் பண்ணுவதாங்கிறத இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண் தான் முடிவு செய்ய முடியும். அதனால் சொல்கிறவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கங்கிறது இம்மெட்டீரியல், கேட்பவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்கள்ங்கிறது தான் இங்கே விஷயம். கேட்பவர்கள் இதை தவறாக எடுத்தால், இது ஆபாசம் என்று நினைத்தால், செக்ஸிஸ்ட் ரிமார்க் என்று நினைத்தால், நிச்சயமாக இதை ஒரு குற்றமாக அவர்களால் மாற்ற முடியும். அப்போ இந்த மாதிரி பேசி தொலையாமல் இருக்கலாமேங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். எதுக்கு பேசிட்டு நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு எதுக்கு சொல்லுவானே. நான் என்ன கேட்குறேன், ஆண் பெண்ணுக்கிடையில் மரியாதையாக டீசண்டாக கண்ணியமாக பேசவே முடியாதா, பேசலாமே. இங்கே வந்து படிக்கக்கூடிய எவ்வளவோ குழந்தைகள் ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள், வகுப்பில் ஒன்றா தான் இருக்கிறீங்க, பஸ்ஸுக்கு ஒன்றா தான் போகிறீங்க, பைக்கில் ஒன்றா தான் போகிறீங்க, எல்லாரும் மனசில் கல்மிஷத்தோடையா பாலியல் உணர்வோடையா நீங்கள் போகிறீங்க. நட்புங்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்போ இது இந்த சட்டம் வரும்போதும் இப்படி பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது. இப்போ ஒன்று ரெண்டு சட்டமாவதற்கான முயற்சி நடக்குது. அதில் ஒன்று மேரிட்டல் ரேப், அதில் வந்து பயங்கர சமூகமே போயிடும் அவ்வளோதான்ட்டாங்க. நீங்கள் வந்து என்ன முந்தின நாள் எல்லாம் முடிஞ்ச பிறகு காலையில் இந்த அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் வீட்டுக்காரர் என்னை ரேப் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க. எங்கள் நீங்கள் போட்ட அடிக்கிற அடியிலேயே எத்தனை பேர் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஓடி என் ஹஸ்பண்ட் என்னை அடிக்கிறாருன்னு எத்தனை பேர் புகார் கொடுக்குறாங்க. இன்னும் குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தை யாரும் முறையாக பயன்படுத்துறதில்ல. அப்படி சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் சொல்லி திருத்துங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லுவாங்க, கூப்பிட்டு ரெண்டு மிரட்டு போட்டு அனுப்புங்கம்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி விரும்புறதில்ல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இருக்கும்போது நம்ம வந்து மேரிட்டல் ரேப்னா ரொம்ப பிரச்சனையாயிடுது. இப்போ நம்ம என்ன விளக்கங்கள் அதுக்கு கொடுக்குறோன்னா, ரேப்புங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன, விதவுட் கன்சென்ட் அகெயின்ஸ்ட் ஹர் வில். அப்போ இது வந்து கணவன் அல்லாத இன்னொரு ஆண் செய்தால் குற்றம், ஆனால் கணவனும் விதவுட் கன்சென்ட் அகெயின்ஸ்ட் ஹர் வில் பண்ணினா அது மட்டும் ரேப் இல்லைன்னு எப்படி ஆகும், அதில் லாஜிக்கே இல்லையே. அப்போ மனைவியை இதுலையும் உடமையாக கருதுகிற பார்வை, மனைவி ஒரு மனுஷி, மனித உரிமைகள் அவளுக்கு இருக்கிறது, எது நடந்தாலும் அவளுடைய சம்மதத்தின் அடிப்படையில் கன்சல்டேஷன் அடிப்படையில் செய்ய வேண்டும்ங்கிறது அங்கே பின்னுக்கு போவதால் தான் திருமணம் என்பது ஒரு லைசன்ஸாக பார்க்கப்படுகிறது, அது இல்லை என்பதை பெண்கள் அமைப்புகள் இன்றைக்கு பல இடங்களில் பேசி கொண்டு இருக்கிறோம். வர்மா கமிஷன் பரிந்துரையிலையும் அது வந்தது, ஆனால் இதுவரைக்கும் அது வந்து சட்டமாகலை. அதே போல் திருமண வயதை உயர்த்துவது, திருமண வயதை உயர்த்தலாமா, மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் உயர்த்தலாம், ஆனால் என்ன பிரச்சனை வருது, இப்போ நீங்கள் வந்து 25 வயசுன்னு கூட உயர்த்துங்க, அப்போ பெண் 25 வயதை அடைவதற்கு முன்னால் நடக்கிற திருமணம் என்ன ஆகும், செல்லுபடி ஆகாது. அந்த திருமணத்தை செய்கிற அந்த கணவன் அவர் என்ன ஆவார், அவர் அக்யூஸ்ட் ஆவார். இப்போ நீங்கள் அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் கூடாது என்று எந்த விதமான
பரப்புரையும் இல்லாமல் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்த குழந்தை திருமணத்தையெல்லாம் தேடி தேடி பிடிச்சி அங்கே அஸ்ஸாமில் முக்காவாசி கணவன்மார்கள் ஆண்கள் வந்து நீ ஜெயிலுக்குள்ள பெண்கள் பிள்ளைங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது குற்றமானா குற்றம், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை கைது என்கிற எல்லைக்கு போவதற்கு முன்னால் அந்த சமூகத்தை தயார்படுத்த வேண்டும் தயார்படுத்த வேண்டும்னு அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் திருமண வயதை உயர்த்துவது பற்றி பெண்கள் அமைப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை முறையாக செய்யாவிட்டால் பெரும்பாலான கணவன்மார்கள் சிறைக்கு செல்லுகிற ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நிலைமை அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கோ குழந்தைக்கோ உதவிகரமாக இருக்காது. யாருக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் போகிறீங்களோ அதுவே உதவியாக இருக்காது. அதனால் இப்படியான சட்டங்கள் வரும்போது ஒரு முன் தயாரிப்பு என்பது இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம் தான். இப்போ வந்து கியூபாவில் கியூபன் ஃபேமிலி கோட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் சென்னைக்கு வந்து சேகுவாரா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புரட்சியாளர் சேகுவாராவோட மகள் அலைடா குவாரா அவங்க வந்தாங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்தது. அவங்க வந்து அதில் அந்த கியூபன் ஹெல்த் கோடில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத சொன்னாங்க. திருமணம் நடந்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பணிகளை கணவனும் மனைவியும் பகிர்ந்து செய்ய வேண்டும்ங்கிறது கூட அங்கே சட்டத்தில் இருக்குது. கியூபா வந்து ஒரு சோஷலிச நாடு. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையை 60 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து திணறி கொண்டிருக்கிற ஒரு நாடு. அவங்க இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபேமிலி கோட். கொண்டு வர்றதுக்கு முன்னால் 22 முறை அரசாங்கம் இதை டிராஃப்ட் போட்டு மக்கள் மத்தியில் விவாதத்துக்காக விட்டது. 22 டிராஃப்ட்டு. பல லட்சம் பேர் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று 4 லட்சமோ என்னமோ ஆலோசனைகள் வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த ஃபேமிலி கோட் மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அந்த சொசைட்டியை மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் சட்டத்தை மட்டும் கொண்டு வந்தால் பயனில்லை என்பதற்காக இப்படி பல விஷயங்கள். பெண் வந்து வீட்டில் செய்யக்கூடிய வேலை அதை அரசு அங்கீகரிக்க வேண்டும். தட் ஹேஸ் டு பி ரெக்கக்னைஸ்ட். இப்போ யாரும் இங்கே இந்தியாவில் எங்கே வேலை இப்போ வேலை செஞ்சாலும் வீட்டு வேலையை பெண் செய்யணும்னு எழுதப்படாத ஒன்று இருக்குது. அந்த வேலைக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. அந்த வேலையினுடைய பொருளாதார மதிப்பு என்பதை நாம் உணர வேண்டும்ங்கிறத இன்றைக்கி இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐநா சபையே பேசுது. ஆனால் அங்கே கியூபாவில் அதையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் அலைடா குவாரா சொன்ன ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, எங்களுடைய நாட்டில் ஆண் பெண் சமத்துவத்தை நாங்கள் சிறு வயதிலிருந்தே போதிக்கிறோம். எங்களுடைய நாட்டில் ஒரு பையன் ஒரு பெண்ணை ரோஜா இதழால் கூட அடிக்க முடியாது. அப்போ அப்படி ஒரு நாடு இருக்கே, ஒரு குட்டி நாடே அப்படி ஆக முடியும் அப்படின்னா ஏன் இந்த நாடு ஆக முடியாது, ஆகக்கூடாது? அப்போ அது கீழிருந்து அந்த நிர்பந்தம் என்பது வர வேண்டும். அதை நம்ம செய்யணும். டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து கேரளாவில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தம்பதிகள் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸாக மாறியிருக்காங்க. பார்த்தீங்களா எங்கேயாவது? அதெல்லாம் சமூக ஊடகத்தில் வந்துடும், சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பெண்ணாக பிறந்து ஆண் மனநிலையோடு இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய இணையருக்காக கர்ப்பம் தரித்திருக்கிறார். அவங்க ஆண் உடையோடு தான், பேண்ட் ஷர்ட்டோடு தான் இருக்காங்க, ஆனால் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். ஆணாக பிறந்து பெண் என்கிற மனநிலைக்கு வந்து திருநங்கையாக இருக்கக்கூடியவர் அவருடைய இணையராக இருக்கிறார். இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். கேரளாவில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து இதற்கு வாழ்த்து தெரிவித்து ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணாபினான், டிஸ்பைக்கபிள், ஹாரிபிள், டெரிபிள், இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும், சமூகம் எங்கேயோ போகுதுன்னு. இப்போ ஏன்னா நம்ம எல்லாரையும் வந்து வலுக்கட்டாயமாக டிரான்ஸ்ஜெண்டராக மாறணும்னு நம்ம ஏதாவது சொல்கிறோமா? அந்த உணர்வு வந்து நீங்கள் தடுத்தாலும் நான் தடுத்தாலும் சட்டம் தடுத்தாலும் அந்த உணர்வை எப்படி தடுக்க முடியும்? அப்போ மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பெரும்பான்மை கருதுவதை காட்டிலும் டிஃபரெண்ட்டாக இருக்கிறது என்பதற்காக அதை கிரிமினலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம தொடர்ச்சியாக பேசி அது ஒரு அளவில் அது அமலுக்கு வந்திருக்கு. அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த நுண்ணரசியல், அந்த பெண்ணடிமை சித்தாந்தம், இதை எதிர்ப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சியை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும். கருத்தியல் ரீதியான பரப்புரை வேண்டும். பாடத்திட்டங்களில் இது சம்பந்தமான மாற்றங்கள் என்பது வேண்டும். பல்கலைக்கழகங்கள் தான் உயர்கல்வி மையங்கள். அப்போ பல்கலைக்கழகங்களில் இது குறித்த விவாதம் என்பது நடக்க வேண்டும்.
சட்ட அந்தஸ்து இருக்கிற மகளிர் ஆணையம், அதே போல குழந்தைகள் நல உரிமைக்கான ஆணையம், மனித உரிமை ஆணையம், இவர்கள் கடந்த காலத்தை விட இன்னும் கூடுதல் அக்கறையோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. மனிதம் போன்ற அமைப்புகள், மனித உரிமை பாதுகாப்புக்காக களத்தில் நிற்கக்கூடிய அமைப்புகள், எங்களை போன்ற பெண்கள் அமைப்புகள், இதிலே நாம் இணைய வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில அரசியல் வன்முறையையும் நாம் எதிர்க்கணும். இப்போ குஜராத்தில் பில்கிஸ் பானு அவங்களையும் சேர்த்து ஒரு 5 கர்ப்பிணி பெண்கள் கூட்டு பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவங்க குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் கண் முன்னால் கொல்லப்பட்டார்கள். பில்கிஸ் பானுவோட 2 குழந்தை அவர் கண் முன்னாலே மத வெறியர்களால் தரையில் மண்டையை அடித்து கொலை செய்யப்பட்டது. இதெல்லாம் நடந்து இந்த வழக்கில் நீதி வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போராட்டம். ஒரு ஊரில் வந்து பில்கிஸ் பானுவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு நீண்ட காலத்துக்கு இருக்க முடியாது, தாக்குதல் வரும். வெவ்வேறு ஊருக்கு போய் 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 இந்த வேலைகளை எல்லாம் பார்த்து தீர்ப்பு வந்த பிறகு ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பொது மன்னிப்பு கொடுத்து வெளியில் அனுப்புகிறார்கள். அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஒரு மதவெறி அரசியல் என்பது இருக்கிறது. அப்போ இந்த மதவெறி அரசியலை எதிர்க்காமல், எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, எனக்கு ஒன்று அதை பற்றி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ். இது வந்து நிறையா சொல்கிறீங்க, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ், பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப மோசமான விஷயம்னு. நான் என்ன சொல்கிறேன், மோசமான விஷயம்னு தெரியுதில்ல, நீங்கள் அதுக்குள்ளே போனாலும் போகலைன்னாலும் நாளைக்கு அந்த மோசமான அரசியல்வாதிகள் எடுக்கிற மோசமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையையும் பாதிக்கும், உங்கள் குழந்தைகளையும் பாதிக்கும்ங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாமா? அப்போ மோசமாக இருக்கிற அரசியலை நல்லதாக மாற்றுவதற்கு உங்களை போன்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் அரசியல் அரங்கில் இறங்காமல் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதனால் ஏன் என்ற கேள்வி அடிக்கடி கேட்கணும், விமர்சனங்களை உரத்த குரலில் செய்ய வேண்டும். மாற்றம் நம்மிலிருந்தும் துவங்க வேண்டும், மாற்றம் சமுதாயத்திலிருந்தும் துவங்கப்படுவதற்கான முயற்சிகளை இந்த இளைய தலைமுறை செய்ய வேண்டும். இனி எதிர்காலம் உங்கள் கையில், நீங்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் எங்களை போன்ற அமைப்புகள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.